வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுநீரக எரிச்சல், சிறுநீரகத்தில் கல்லடைப்பு, எலும்பு வலுபடுறதுக்கு, முடி கொட்டுறது, முடி நுணுங்கிறது, அந்த சொட்டை சொட்டையாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி பார்ப்போம். இதுதாங்க அந்த மூலிகை. இதுக்கு பேர் வந்து கோபுரந்தாங்கி. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க, இலை ஒரே வரிசையாக ஒத்த ஒத்த இலையாக நீளம், ஒரு விரல் நீளத்துக்கு அப்படியே இருக்கும், இவ்வளோ இவ்வளோ நீளம். இது வந்து மேலே காய் பூ எல்லாத்தையும் அந்த இலை தான் தாங்கிக்கிட்டு இருக்கும். அந்த பூவை பாருங்கள், முட்டை பாருங்கள், அந்த இருக்கு பாருங்கள் பூ, அது முட்டு வைக்கிற சைஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அந்த இலை மேலேயே எல்லாம் தாங்கி இருக்கு பாருங்க, அதுக்காக வாங்க இதுக்கு கோபுரம் தாங்கின்னு பேர். அந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக சின்ன பூவாக இருக்குது பாருங்கள். இது வந்து சாலை ஓரங்களில் தான் இருக்கும், ரோட்டு ஓரத்தில் இருக்கும், மணல் பகுதியில் இருக்கும், கோபுரம் தாங்கி மணல் பகுதியில் இருக்கும். எங்கனையாவது அருகலாக தான் பார்க்கலாம், இது வந்து நிறையா இருக்காது. எங்கேயாவது நம்ம தேடி போகணும், தேடி போனால் தான் இதை பிடிக்கலாம். இந்த கோபுரம் தாங்கியோட வேரை வந்து நல்லா அலசி விட்டு நிழலில் உலர்த்தி நல்லா பொடியை நைஸாக பொடி பண்ணி காய வச்சு பொடி பண்ணி நல்லா பட்டு போல் அரைச்சி என்ன செய்யணும்னா, காலை மாலை இரு வேளையும் தேன் கொஞ்சம் கலந்து இதில் ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு வேளை சாப்பிட்டு வந்தோம்னா எலும்பு வந்து வலுவரும். தலைமுடி கொட்டுறது, பொடுகு பிரச்சனை, உள்ள பூச்சி வெட்டும். இவங்க என்ன செய்யணும்னா, இந்த இலையை பறித்து ஒரு ஒரு இலையாக பறித்து நிழலில் காய வச்சு பொடி பண்ணி நல்லெண்ணெயில் விட்டு நல்லா எரித்து அதை தினமும் தடவி வந்தாங்கன்னா இந்த பூச்சி வெட்டு தலைமுடி உதிர்றது முற்றிலும் குணமாகும். தலைமுடி வந்து நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக எரிச்சல் இருக்கும், அது பார்த்திங்கன்னா சிறுநீரகமே போக முடியாது, ரொம்ப அவதிப்படுவாங்க. அப்படி உள்ளவங்க இந்த இலையை பறித்து நல்லா கஷாயம் வைக்கணும். ஒரு இஞ்சி கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் போட்டு ஒரு கஷாயமாக வச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த சிறுநீரகத்தில் உள்ள எரிச்சல் குணமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.